இற்றுக்கு 37,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மூதாதையர்களின் உடல் எச்சங்கள் பாகியங்கள கட்குகையிலிருந்து தான் கண்டெடுக்கப்பட்டன. 1986 இலங்கையில் மட்டுமன்றி தெற்காசியாவின் நவீன மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட பாகியங்கள கட்குகையை அண்மித்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. மேல் மாகாணத்தின் கடுத்துறை மாவட்டத்தின் கிழக்கு பஸ்துன் கோரல யட்டகாம்பிட்டிய கிராமத்தில் இலங்கையின் மிகப்பெரிய இயற்கை கட்குகையான புலத் சிங்களவில் பாகியங்கலையில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 400 உயரத்தில் 496 கட்படிகளை கடந்துவிடத்து படமெடுத்த நாகத்தின் உருவத்தில் அமைந்துள்ள பாகியங்கனை கட்குகையை அடைய முடியும். கட்குகையின் வாயில் 150 உயரத்தை கொண்டது. அகலம் 175 அடிகளாகும். குகையின் உள்ளே 280 அடிகள் பரந்து காணப்படுகின்றது. அக்குகையில் சுமார் 3,000 பேருக்கு தாராளமான இடவசதி இருப்பது இயற்கையாக அமைந்துள்ள பாகியங்களவின் விசாலத்தை குறிக்கின்ற மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இயற்கையாக அமைந்துள்ள இக்குகைக்கு பாகியங்கள என பெயர் வருவதற்கு சுற்றுப்பயணம் செய்த சீன இனத்தைச் சேர்ந்த பாகியன் பிக்கு ஒருவர் சில காலம் இக்குகையில் வாழ்ந்ததை காரணம் என நாட்டுப்புறவியல் ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. பாகியங்கனை தொல்பொருள் அகழ்வுகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட முழுமையான மனித எலும்புக்கூடு காபன் 14 பரிசோதனையின் மூலம் பலாங்குடை மனிதனோடு உறவை காட்டுவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மெசோலித்திக் யுகத்திற்குரிய இலங்கையின் ஆதி மனிதனாக பாகியங்கள மனித எலும்புக்கூடு தேசிய மரபுரிமை ஆதாரமாகும். பிரதான மண் அடுக்கிற்கு மேலதிகமாக 5 மண் அடுக்குகள் மட்டில் காணப்படுகின்றன. அதன் கீழே தாய்ப்பாறை தோன்றுகின்றது. விலங்குகளை சுட்டு உண்ட விறகு சாம்பல் போன்றே மனித உணவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விலங்குகளின் எச்சங்களும் நத்தை ஓடுகளும் கடற்சிப்புகளினதும் ஓடுகள் அகழ்வு குழிகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுடன் பாகியங்கள குகைக்கு அண்மையில் வாழ்ந்த ஆதி மனிதனின் உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பான சிறந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டைய மனித சம்பிரதாயமாக இறந்த பின்னர் எலும்பு கூடுகளில் சுண்ணம் பூசப்பட்டு அடக்கம் செய்திருக்கப்படலாம் என தொல்லியலாளர்கள் அனுமானிக்கின்றார்கள். வரலாற்றுக்கு முந்தைய யுகத்திற்குரிய 4 மனித எலும்பு கூடுகள் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வுகளின் போது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆதி மனிதனின் எலும்புக்கூடு 5,500 ஆண்டிலிருந்து 26,500 ஆண்டு வரையான காலத்தை சேர்ந்தது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஆதி மனிதனின் வம்சக்கதையின் மூல ஆரம்பத்தை சொல்லும் பாகியங்கள கட்குகை தேசிய மரபுரிமையாகும்.